எப்படி வடிவாகின இந்த ஃப்ளைட் வந்து? அதான் பார்த்தீங்கன்னா விமானம் குலுங்கினதில் மேலே போய் அடிபட்டுருப்பினா இந்த காலங்களில் இப்போ ஃப்ளைட்டில் போகிறோம் சரியான பயமாக இருக்கு. வணக்கம் ரவளே, நான் உங்கள் தவகிறேன். இப்போ நான் எந்த இடத்துல நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இருந்தால் சென்னை விமான நிலையத்தில் நிற்கிறேன். இன்றைக்கு ஒரு இனிமையான காலை பொழுது, இன்றைக்கு ஒரு புதிய ஒரு பயணம் என்று சொல்லலாம். நீண்ட நாள் ஒரு ஆசை இருந்தது இந்த பயணம் செய்யணும்ட்டு. இன்றைக்கு நாங்கள் எங்கே பயணம் செய்ய போகிறோமா இருந்தால் அந்தமான் தீவுக்கு தான் நாங்கள் பயணம் செய்ய போகிறோம். உண்மையிலே இது ஒரு வித்தியாசமான பயணமாக இருக்குது. ஏனென்றால் முதல் தடவை நான் போகிறேன். உண்மையிலே கென நாள் போகணும்ன்ட்டு ஆசைப்பட்ட ஒரு இடம். இதை உங்களுக்கு நான் சுற்றி காட்ட போகிறேன் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. அதே மாதிரி இப்போ நான் வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா சென்னை விமான நிலையத்துக்குள்ளே வந்து நிற்கிறேன். இப்போ நாங்கள் டெர்மினல் 1க்கு தான் நாங்கள் போக போகிறோம். உண்மையிலே சில சில இடையூறுக்கு மத்தியிலான இந்த பயணத்தை செய்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இருந்தால் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இருந்து நான் கப்பல் சேவை ஏற்கனவே பதிவு செஞ்சு அது வந்து கேன்சல் ஆகிட்டு, ஆனால் அந்த டிக்கெட் காசு வந்து இன்னும் மறையில. அதே மாதிரி பார்த்தீங்களா இருந்தால் அந்தமான் டிக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தேன்னா ஸ்பைஸ் ஜெட்டில், அதுவும் வந்து பார்த்தீங்களா இருந்தால் உடனே அந்த ஃப்ளைட்டே வந்து கேன்சல் ஆகிட்டு இதை வேலை நிறுத்தம் நடக்கிறபடியா. அப்போ அதுலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு காசு அடிபட்டு கொண்டு தான் போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்களா இருந்தால் நாங்கள் விமான நிலையத்துக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்னென்ன மாதிரியான இது வேணும் அப்படியே கழிச்சு கொண்டு போகிறேன். வாங்க போகலாம். அப்படியே மெட்ரோ ஸ்டேஷனால் அப்படியே வந்த மாதிரி இருந்தால் உள்ளுக்கு நாங்கள் விமான நிலையத்துக்குள்ளே போகக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க, இப்போ உள்நாட்டு முனையத்துக்குள்ளே நாங்கள் போக போகிறோம். இப்போ காலமாக பார்த்தீங்கன்னா சரியாக நான் 6 மணிக்கே வந்துட்டேன். எனக்கு ஃப்ளைட் பார்த்தீங்களா இருந்தால் 7:45 சென்னையில் இருந்து நாங்கள் அந்தமானுக்கு போகிற ஃப்ளைட் வந்து ஆகாச ஐயாரெலாம் நாங்கள் போக போகிறோம். அந்த விமானம்தான் சரியாக 7:45. இது பாருங்க, இப்படியே நாங்கள் டெர்மினல் 1க்கு தான் போக போகிறோம். எப்படி வடிவாகலாம் இந்த விமான நிலையத்தை செய்திருக்கணும்னு பாருங்க. நாம் டொமஸ்டிக்கு தான் போகிறோம். இந்த ஆகாச ஐயார் வந்து 7:45 வந்து போட்டிருக்கு பாருங்க. இதெல்லாம் நாங்கள் போக போகிறோம். அது ஒரு புது ஃப்ளைட்டாம் ஆகாச ஐயாருன்னு சொல்லி, அதுவும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பல பேருக்கு ஒரு யோசனை இருக்கும், அந்தமான் தீவு வந்து வேறு நாடோ ஒன்று சில பேர் யோசிப்பீங்க, அதுக்கு தனியாக வீசா எடுக்கணும் தான் யோசிப்பீங்க. அப்படியெல்லாம் இல்லை. வட மாதிரி நாங்கள் இந்தியா வீசாவோடு செய்யலாம். அதே மாதிரி வேறு நாடுல இருந்து போகிறாக்களுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் எடுக்கணும்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இலங்கையாக்களுக்கு இப்போ அது இல்லை இந்த மாதிரின்னு சொல்லியிருக்கணும். இப்போ போய் பார்க்க தெரியும் என்ன மாதிரி இல்லாமல் இருக்குண்டு. வாங்க, ஏன்னா இப்போ நாங்கள் உள்நாட்டு முனையத்துக்குள்ளே வந்துட்டோம் பாருங்க. இப்போ நாங்கள் ஆகாச ஐயாரெலாம் போக போகிறோம். இது வந்து இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் சொல்லியிருந்தேன், இது வந்து இங்கே புதிய ஒரு ஏர் சர்வீஸ் உண்டு. அப்போ இதில் ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ செக்இன் ஆரம்பிச்சிட்டாங்க உடக்கு. வாங்க, இப்படியே நாங்கள் போகலாம். அங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். டொமஸ்டிக் டெர்மினல் செக்இன் தான் இப்போ போய்கொண்டிருக்கு. குயிக் குயிக்காக இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போர்டிங் பாஸ் எடுத்தாச்சு. எடுத்துக்கொண்டு இப்போ கேட்டுக்கு தான் போகிறோம். இந்த முறை பார்த்தீங்கன்னா நாங்கள் விண்டோ சீட் இல்லையா, என்னோட கடைசி நேரம் தான் புக் பண்ணினால பெரிய ஒரு சோக கதையாக தான் இருக்கா போகுது. வாங்க போம், என்ன செய்கிறது. இப்போ நாங்கள் இந்த பயணம் ஏர் மூலம் பயணம் செய்கிறமா இருந்தால் ஜொலி ஒலி டெஸ் மூலம் தான் பயணம் செய்கிறோம். நீங்கள் அந்தமான் தீவுக்கு அதே மாதிரி ஒரு சுற்றுலா மேற்கொள்கிறீங்களா இருந்தால் அவன் பெஸ்ட் பேக்கேஜஸ் இருக்குது. அவன் கண்டாக்ட் நம்பர் எல்லாமே தாரேன், நீங்கள் அவன் கண்டாக்ட் பண்ணி நீங்களும் பயணம் செய்யுங்க. இப்போ பார்த்தீங்களா இருந்தால் நாங்கள் செக்யூரிட்டி செக்அப் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்படியே பாருங்க, எங்களால் ஃபுல்லாகவே டொமஸ்டிக்கில் இருக்கிற டியூட்டி ஃப்ரீ தான். நிறைய கடைகள் இருக்குது. இவங்க போத்தீஸ் தொடக்கம் எல்லாமே வச்சுருக்கேன். இங்கே சாரி கடை கூட இருக்குன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க. இது பாருங்க, இது ஃபுல்லாகவே பாருங்க டியூட்டி ஃப்ரீஸ் தான். இல்லை பாருங்க, வேட்டி கடை கூட அழகு இருக்குது. இது பாருங்க, சைனாக்காரர் வந்து வேட்டி இல்லாமல் வேண்டினும். உண்மையிலே டொமஸ்டிக்கு வந்து நல்லா தான் இருக்குது. இப்போ நாங்கள் கேட் நம்பர் 4 போக போகிறோம். இதெல்லாம் பார்த்தீங்களா இருந்தால் ஆகாச யாருக்கு நாங்கள் போகிறக்கான கேட். இப்போ நிறைய மக்கள் இருக்கணும்.
கரெக்டாக இருந்தால் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ளைட் வெளிக்கிட போகுது. இங்கேருந்து சரியாக 7:30 ஃப்ளைட் வெளிக்கிடும். அங்கே அந்தமான்ல ஃபோர்ட் பைலர்னு சொல்லி ஒரு இடத்துல நாங்கள் வந்து ஃப்ளைட் போய் இறங்க போகுது. உண்மையிலே சொல்ல போனால் 2 மணித்தியோட பயணமாக இருக்க போகுது. நான் நினைக்கிறேன் 7:30, 8:30, 9:30, 10 மணிக்குள்ளே நாங்கள் அங்கே போயிடுவோம். அதே மாதிரி ஏற்கனவே தெரியும், நான் ஏற்கனவே இங்கேருந்து போகிறக்கு ஸ்பைஸ் ஜெட்டும் அதே மாதிரி அங்கேருந்து வரக்கு தான் ஆகாசயாரம் நான் புக் பண்ணியிருந்தேன். ஆனால் இங்கேருந்து போகிற அப் அண்ட் டவுனுக்கே மொத்தமாக பார்த்தீங்களா இருந்தால் 15,000 தான் வந்தது இந்தியா காசுக்கு. இப்போ கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் ஜெட் வந்து போகிறது வந்து கேன்சல் ஆகிட்டு. அப்போ அதில் எனக்கு பார்த்தீங்களா இருந்தால் இப்போ போகிறதுக்கு இப்போ கிட்டடியிலான்னு இப்போ 4 நாளைக்கு முதல் தான் கேன்சல் ஆனதுனால எனக்கு இப்போ திருப்பி இந்தியா காசு 15,000 ஃப்ளைட் புக் பண்ணி தான் போகிறேன்னு ஏற்கனவே தெரியும். அந்த குறுகின காலத்துக்குள்ளே நாங்கள் ஃப்ளைட் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட காசு அப்போ பார்த்தீங்களா இருந்தால் சரியாக 1 lakh கிட்ட வருது இலங்கை காசுக்கு. உண்மையிலே நான் அப்படி எதிர்பார்க்கல, சரியான ஒரு லொஸ்ட்டுன்னு சொல்லலாம். இந்த நேரங்களில் போகிறாங்க கொஞ்சம் ஸ்பைஸ் ஜெட்டில் புக் பண்ணி போகிறோம், கொஞ்சம் பார்த்து போங்கன்ட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா அடிக்கடி அந்த ஃப்ளைட் வந்து இப்போ கேன்சல் ஆகுதுன்னு சொல்லிச்சுன்னா நான் கேட்ட இடத்துல என்னடா வேண்டிய நிறுவனத்தில் இருக்கிற பிரச்சனை இல்லை. அப்போ நீங்கள் பார்த்து போங்க. அதே மாதிரி நாங்கள் ஏற்கனவே தெரியும் இலங்கையிலிருந்து வரைக்க கப்பல் சேவையை நம்பி தான் வந்தேன். அதை நம்பி தான் இந்த என்ன சொல்கிறது அந்த கப்பல் சேவையில் வந்து இங்கே வந்து அந்தமானுக்கு போகிற மாதிரி தான் ஃப்ளைட் வந்து புக் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த கப்பல் சேவை நடைபெறையில் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு மெனவருத்தம். அதோடு பார்த்தீங்களா அந்த ரிட்டர்ன் காசு இன்று வரை எனக்கு கிடைக்கல. அந்த ரிட்டர்ன் வந்து 34,500 இன்று வரை கிடைக்கல. இங்கேருந்து நான் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணியெல்லாம் பார்த்தேன், ஆன்சரே பண்ணினும் இல்லை. ப்ளீஸ் கால் மீனும் போட்டுறான் எடுக்கணும் இல்லை. இனி அங்கே வந்து நான் என்ன நிலைமைன்னு பார்க்கணும். உண்மையிலேயே இப்படியான ஒரு நிறுவனங்கள் வந்து ஒரு புக் பண்ணுறக்க பார்த்து புக் பண்ணணும். ஏனென்னா இப்போ கப்பல் இனி ஓடையிலேன்னு சொல்லி அவையே கேன்சல் பண்ணினா உடனே காசை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். நாங்களாக கேன்சல் பண்ணினா தான் 1 weekலேயாவது அதை ரிட்டர்ன் பண்ணுவேன் நம்ம, அது எனக்கு தெரியும். ஆனால் உண்மையிலேயே என்ன சொல்கிறது 1 week அவாசங்கிட்டு மிதிவரை எனக்கு காசு கிடைக்கல, சரியான கவலையாக இருக்குது. பார்த்தீங்களா தான் இப்போ இப்படியே நாங்கள் அந்தமான் தீவுக்கு போய் என்ன மாதிரியான இதுகள் இருக்குன்னு நான் பார்க்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே போயிடுவோம். காலை சாப்பாடுன்னு சாப்பிடல பார்த்தீங்களா ஃப்ளைட்டில் அல்லது அங்கே போயிட்டு சாப்பிடலாம் சரியா. இப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்கள் இருக்குது, ஆனால் ப்ரைஸ் வந்து கூடவா தான் இருக்குது. பாருங்கள் பன்னுகள் பர்கர்கள் எல்லாமே 390 ரூபா, 410 ரூபா, 320 ரூபா அப்படி இருக்குது. சாப்பாடுகள் பார்த்தீங்களா இருந்தால் சரியான விலையாக தான் இருக்குது. ஏர்போர்ட்டுக்குள்ள நிறைய கேட் இருக்குது இல்லை, அப்படி நிறைய மக்கள் நிற்கிறேன் பாருங்கள். ஏன்னா எங்களோட கேட் வந்து ஓப்பன் பண்ணிட்டுனா எல்லோரும் போய்கொண்டிருக்கணும் பாருங்க. இங்கே நிற்கிது ஃப்ளைட்டு ஆகாசயார் பாருங்கள். லக்கேஜ் எல்லாம் லோடிங் பண்ணிக்கொண்டிருக்கணும். இப்போ இந்த காலங்களில் இப்போ ஃப்ளைட்டில் போகிறோம் சரியான பயமாக இருக்குது. ஏன்னாட்டா முதலெல்லாம் பார்த்தீங்களா இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த காலங்களில் இன்றைக்கு வந்து புயல் என்றும் சொல்லியிருக்கணும் அங்கேருந்து உருவாகுதுண்டு அந்தமான பக்கத்தில் இருந்து. அப்போ எனக்கு சரியான ஒரு டவுட்டாக இருந்தது ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆகும்ண்டு. அதே மாதிரி இப்போ 1 கிழமைக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மலேசியன் சிங்கப்பூர் விமானம் உண்டு நடுவானில் வந்து குலுங்கினதில் ஒரு ஆள் வந்து உண்மையில் இறந்திருந்தார், சரியான ஒரு கவலை. அதே மாதிரி எல்லாருமே சீட் பெல்ட்டை போட்டுக்கொண்டு போகணுன்றா நான் யோசிக்கிறேன். ஏன்னா உண்மையிலே அந்த நேரத்தில் வந்து சீட் பெல்ட்டை கூட போய் ரிமூவ் பண்ணிட்டு இருந்துப்பினா அதான் பார்த்தீங்கன்னா விமானம் குலுங்கினதில் மேலே போய் அடிபட்டிருப்பினான். அதுலேருந்து இப்போ எனக்கு இப்போ முந்தியெல்லாம் விமானம் இப்போ ஃப்ளைட்டில் போகிறோட ஒரு ஆசை இருக்கும், இப்போ வந்து சரியான பயம்தான் கூடவே இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆகாசயார், ஒரு ஓரளவு பெரிய ஃப்ளைட் தான் இந்த ஃப்ளைட் பார்த்தீங்களா இருந்தால். பாருங்க எப்படி இருக்குது. இண்டிகோவும் நிற்கிது. இண்டிகோ வந்து இந்த வருஷம் வந்து மிகப்பெரிய ஒரு லாபம் அடைஞ்சிருக்கான், 2 மடங்கு இவ்வளோ காலத்தில் இருக்கிற ஃப்ளைட் சர்வீஸில் வந்து இந்த வருஷம் வந்து சரியான லாபமாம் இண்டிகோ நிறுவனத்துக்கு. அதே மாதிரி கூடுதலாக பார்த்தீங்களா இருந்தால் அந்தமானுக்கு போகிறது தமிழ்நாட்டில் தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய இதில் வந்து நாங்கள் போகிற ஃப்ளைட்டில் 95% நீங்கள் சென்னையிலேருந்து போகிற தமிழ் மக்கள்லாம் போகிறோம். இப்போ நாங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஆகாச ஏர்லாம் நாங்கள் ஏறுறோம். பாருங்க எப்படி இருக்கணும் ஃப்ளைட்டு, இது பாருங்க அம்மா நல்லா இருக்கு ஃப்ளைட் பாருங்க எப்படி வடிவாக இருக்குது இந்த ஃப்ளைட் வந்து. எத்தனை சீட் நம்பர் 28D 28D. நாங்கள் மொத்தம் கடைசியிலாம் போகிறோம். நிறைய பேர் போகக்கூடிய ஃப்ளைட் வந்து இது. பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட் விழிக்கிற போது இப்போ நாங்கள் வந்து சீட்டில் வந்திருந்துட்டோம். சரியாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டில் 110 பேருக்கிட்ட போகிறோம்னு நினைக்கிறேன். நல்ல பெரிய ஃப்ளைட்டாக இருக்கு, நல்லா இருக்கு. உண்மையில் புது ஃப்ளைட்டுன்ற படிக்கா நல்லா இருக்கு. அந்தமான் தீவுன்றது சரியாக தாய்லாண்டுக்கும் அதே மாதிரி மியான்மருக்கும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். பக்கத்துலான் இருக்குது, என்னடா நீங்கள் மேப்பில் பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் க்ளோஸாக இருக்குது அதுக்கு பக்கத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா இருந்தால் ஃப்ளைட் வந்து வெளிக்கிட போகுது. அதே மாதிரி ஃப்ளைட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள், என்னென்ன சாப்பாடு இங்கே வேண்டலாமென்றும் போட்டிருக்கேன். மெனு காட்டுறதுக்குள்ளுக கஃபி ஆகாசான்னு போட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்து இதுக்கு இருக்கிற சாப்பாடு ஐட்டங்களை பாருங்க, எல்லாமே சரியான விலையாக தான் இருக்குது. 100 ரூபாக்கு குறைய இந்த சாப்பாடும் இல்லைன்னு நினைக்கிறேன். 100 ரூபாக்கு குறைய 50 ரூபா கொண்டும் இல்லை. நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாமே இப்படி தான் இருக்கு. இவருங்க சாப்பாடு எல்லாமே விலை கூட தான், 500 ரூபா 600 ரூபா அப்படி தான் இந்த ஃப்ளைட்டுக்குள்ள சாப்பாடுகள். மேரிட்டுக்குள்ளே ஆகாசா ஏர் அண்ட் இன்ட்ரடக்ஷன் எல்லாம் போட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட் வந்து வெளிக்கிட்டுது, ரன்வேயில் ஓடிக்கொண்டிருக்கு. சரியாக நேரம் 7:50 தான் வெளிக்கிட்டுருக்கு. ஃப்ளைட்டில் பார்த்தீங்களா இருந்தால் தனியாக வண்டே கப்பலில் தான் தண்ணியை வந்திருக்கிறேன். மற்றபடி வேறு ஒன்றும் தெரியல. ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா சரியாக குழுங்குது, வெதர் பிரச்சனைன்றபடியாக ஃப்ளைட் குழுங்குது. அதனால் சீட் பெல்ட் போட சொல்லியிருந்தோம். இவங்களுக்கு சரியாக குழுங்குது ஃப்ளைட். ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா அடிக்கடி குழுங்குது. சரியாக 9:30 ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகும்போது உண்மையிலே சரியான குழுக்கம் குழுக்கத்தோட இந்த பயணம் போகுது. இது கொஞ்ச நேரத்தில் லேண்ட் ஆகிடுவோம். பார்த்தீங்கன்னா சரியான மிக மூட்டம் இப்போ தான் லேண்ட் ஆக போகுது. பாருங்க இப்போ நாங்கள் அந்தமானுக்கு வந்துட்டோம். நிறைய குட்டி குட்டி தீவுகள் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. போது
பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஃப்ளைட்டில் இருந்துறாங்க அப்புறம் அந்தமானுக்கு வந்துட்டோம். சரியான மழை போல இருக்கு பாருங்க அந்தமான் ஏர்போர்ட்டு. இறங்கி போகிறோம் பஸ்ல ஏறிட்டோம் பாருங்க அந்தமான பாருங்க சத்தியான மழை பெய்யுது. இப்போ மெதுவாக தூரி கொண்டிருக்கும் மழை, ஆனால் நல்ல வடிவான இடம் எல்லாம் பார்க்க பக்கம் பார்த்தாலும் மலைகள் மேற்கொண்டு இருக்குது. இந்த இடத்த பார்க்க பாருங்க நாங்கள் இந்த ஃப்ளைட் தான் வந்தனாங்க. சரியா ரெண்டு மணத்தி இடத்துல வந்து சேர்ந்துட்டோம். இங்கே மழையும் தூரிக்கொண்டிருக்கு, அதே மாதிரி வானிலை வந்து கொஞ்சம் பிள்ளையா இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க அந்தமான ஏர்போர்ட்டை பாருங்க எப்படி இருக்குண்டு, மீல சொல்ல போனால் பிரம்மாண்டமாக இருக்கு. இந்த இடத்த பாருங்க ஒரு சுற்றி பாருங்க. இப்போ எங்கட பேக்ஸ் எல்லாம் அதெல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் அதில் கலெக்ட் பண்ணி கொண்டு வெளியில் போயிடுவோம். அந்தமான் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா இருந்தால் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இல்லை, டொமஸ்டிக் ஏர்போர்ட் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. நான் வந்து பார்த்ததில் திஹெச்சு போனேன்னு சொல்லலாம். அதே மாதிரி எங்களுக்கான வெளிநாட்டவருக்கானக்கு மட்டும்தான் இமிக்ரேஷனில் வந்து ஒரு செக்கப் பண்ணிட்டு முடியணும், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டோம், அப்படியே நாங்கள் வெளியில் போகிறோம். பாருங்க இந்த ஏர்போர்ட்டு வடிவே பாருங்க, அப்படியே சுற்றி வர பாருங்க, தக தக வந்து மின்னு தான் அப்படித்தான் கட்டியிருக்கிறாங்க. இந்த எக்ஸிட் மேலே வடிவா தரமாக செய்திருக்கிறேன் பாருங்க. இப்போ நாங்கள் அந்தமானுக்கு வந்து விட்டோம் பாருங்க, எப்படி வடிவாக இருக்குண்டு இந்த ஏர்போர்ட்டை. இதுதான் அந்தமான் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ஆனால் இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொமஸ்டிக் தான் இதை பயன்படுத்தினோம் பாருங்க எப்படி இருக்குண்டு. மேலே சட்டப்படி இருக்குது, மழை தான் பெய்து கொண்டிருக்கு. மொத்தம் 572 தீவு இருக்கு, 572 தீவு இருக்கு, 37 தீவுல மக்கள் வசிக்கிறாங்க. அதெல்லாம் ஃபாரஸ்ட் கண்ட்ரோல், ஃபாரஸ்ட் கண்ட்ரோல் இருக்கு. ஆதிவாசிகள் எல்லாம் பழங்குடியினர் வசிக்கிறது நிக்கோபார்ல? இல்ல நிக்கோபார்ல இருக்காங்க. ஆறு விதமான ஆதிவாசி இருக்காங்க, அவங்க ஒரு ஐலாண்ட்ல வசிக்கிறாங்க. ஓகே ஓகே, சரி நான் நன்றியா. இப்ப ஏர்போர்ட்ல இருந்து நாங்கள் ரூமுக்கு தான் போகிறோம். உண்மையிலே இந்த அந்தமான பற்றி சொல்ல போனால் 572 தீவு கூட்டம் இருக்கு இந்த அந்தமானோட சேர்ந்து. அதுல வந்து 30 தீவில் தான் மக்கள் வசிக்கிறாங்க, மற்ற இடங்கள் எல்லாமே ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் இருக்குது. அதோடு நாங்கள் இங்கே இங்கே என்னென்ன மாதிரியான இடங்களில் போய் சுற்றி பார்க்கலாம்னு பார்க்கலாம். மழை மெதுவாக தூறி கொண்டிருக்கீங்க பாருங்க. உண்மையிலேயே ஃப்ளைட்டில் வரைக்க சரியான குழுக்காமல், ஏன்னாடா இப்போ இந்த அந்தமானுக்கு பக்கத்தில் ஒரு புயல் ஒன்று உருவாகியிருக்கு, அதனால் சரியாக குழுக்க வலிக்கிட்டு மக்களெல்லாம் கொஞ்சம் பயந்துட்டோம். ஏற்கனவே தெரியுந்தான் முதல்ல ஒரு ஃப்ளைட் வந்து நம்ம சொன்ன மாதிரி குலுங்கி உண்மையில் அதில் ஒரு பயணி வந்து இறந்துருந்தார். உண்மையிலே இந்த ஆகாச ஏரா பற்றி சொல்ல போனால் பெரிய அளவில் இல்லை. பாருங்க அந்தமானுக்கு வந்த உடனே சிலை. இப்போ நாங்கள் இங்கே இருந்து காரில் தான் போகிறோம், அதுவும் நாங்கள் ரூமுக்கு போகிறோம். இங்கே இருக்கிற வாகனங்கள் எல்லாமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏஎன்லாம் நிற்குது, நாங்கள் தமிழ்நாட்டில் பார்த்த மாதிரி இருந்தால் டிஎன்எல் நினைக்கும், இங்கே ஏஎன். பாருங்க எல்லா வாகனங்களும் பாருங்க, ஏஎன் நம்பர்லாம் நிற்குது. ஓகே ஓகே போகலாமா. இப்போ அண்ணா சொன்னார் அந்தமான் நிக்கோபார்ல சூறாவளியாம் மழை தான் பார்த்தீங்கன்னா இப்போ பெய்து கொண்டிருக்கு. எனக்கும் பார்த்தீங்கன்னாட்டா தெரியும் வழி கிடைக்க மழை, அதே மாதிரி சூறாவளின்னு நினைக்கிறான்.
ஏன் இந்த இதில் வந்து நாங்கள் கேன்சல் பண்ணிடலாம போனதுக்கு ஒரு காரணம், ஏற்கனவே டிக்கெட்டை போட்டு பிளான் பண்ணிட்டோம். இந்த முதல் இவங்க சொன்ன மாதிரி முதலே பிளான் பண்ணபடியா இப்ப திடீரெண்டு சூறாவளினா திடீரெண்டு எல்லாம் கேன்சல் பண்ணல, அதேண்டா நஷ்டம் ஆயிடும். சரியான இதா பதினால தொடங்கின பிளான முடிப்போம் தான் வந்திருக்கோம். உண்மையிலே நல்ல நல்ல இடங்கள், நல்ல நல்ல சுற்றுலா இடங்கள் எல்லாம் இப்ப சுத்தி பார்ப்போம். பாருங்க இப்ப நாங்கள் ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஓகே பாத்தீங்களா இருந்தா இப்ப நாங்க ரூமுக்குள்ள வந்துட்டோம். நான் தங்கி இருக்கிற ரூம் ரூம் வந்து உண்மையிலே நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்களா இருந்தா அப்படியே விண்டோவை திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குண்டு பாருங்க எப்படி இருக்கு மக்களே. அந்தமான் இது வந்து ஃபோர்ட் பைலர்னு சொல்லப்படுற இடம் தான். இந்த இடத்துல பாருங்க சுற்றி வரவே கட்டிடங்கள் தான். அதே மாதிரி கீழே பார்த்தீங்களா இருந்தா பயிற்சிகள்லாம் செய்யணும் பாருங்க, கத்தரி அதே மாதிரி பூசணி மரங்கள் எல்லாமே நிற்கிது பாருங்க, பாவற்கை வாழை. இது ஒரு தோட்டமாக செய்யணும் இந்த லேண்டுக்குள்ளே பாருங்க. சுற்றி வர கட்டிடம், அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு வீட்டு தோட்டம். மழை மெதுவாக தூருது. பயணம் வந்து பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். உண்மையிலே அடுத்தடுத்த காணொலியில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த மாநில என்ன மாதிரியான இடங்களுக்கு நாங்கள் லோக்கலாக போகக்கூடிய மாதிரி என்று எல்லாம் பார்க்க போகிறேன். உண்மையிலேயே வித்தியாசமாக இருக்கும் நினைக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு காணொலியும் தொடர்ந்து வேறுங்க. பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட சேனலுக்கு லைக் பண்ணுங்க. அதே மாதிரி புதுசாக மந்திரிங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னும் ஒரு நல்ல காணொலி சந்திக்கிறேன். நன்றி.